இந்த அரசு மதசார்பற்ற அரசு கிடையாது. ஒரு மதத்தை மட்டும் ஊக்குவித்து அதன் மூலமாக குளிர் காய்ந்து அதன் மூலமாக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாக இருக்கிறது. இது தமிழ் சமுதாயத்தினுடைய கோபம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோபம் என்பதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய கோபம். அது நம்முடைய போராட்டம் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது, எந்த பள்ளிக்கும் எதிரானது கிடையாது. தமிழ்நாட்டில் அரியலூர்ல பிறந்த அந்த குழந்தை தஞ்சாவூர்ல படிக்கிறாங்க. ஒரு பள்ளியில் அது நடந்திருக்கு, அதற்கு நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு யாரும் கூட மத சாயம் பூசவில்லை. இறப்புக்கு பின்னால் இன்னிருக்கிறது, இந்த மாணவிக்கு வந்து நீதி நேர்மை நியாயம் கிடைக்குமா என்று. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மாணவியினுடைய இறப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைப்பதற்காக போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மத மாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று கேட்கின்றோம். அதற்கான நேரம் வந்துவிட்டது. மகாத்மா காந்தி அடிகள் 1935 வேணும்னு கேட்டார். திமுகவை பொறுத்தவரை அதை தவறாக புரிந்து கொண்டு உண்மையை கேட்காதே, உண்மையை பேசாதே, உண்மையை பார்க்காதே என்று அந்த குரங்கு அந்த கண்ணுக்காக மூக்கு மூன்றையும் மூடி இருப்பது போல மூடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மத சார்பற்ற அரசு என்கின்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு தொடர்ச்சியாக 160 மேல இந்து கோவிலை இடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை வரும்? அது நீட்டு விஷயமாக இருக்கலாம், நீ எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அதுல குளிர் காய்வதற்காக கழுகுகளாக ஒரு ஒரு இடமாக பறந்து கொண்டிருந்தார். லாவண்ணி அவர்களுடைய இறப்புக்கு இழப்பீடாக மாநில அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய முதல் கோரிக்கை. அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகளே, வள்ளுவர் கூட்டத்திலே பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது, பல அரசியல் போராட்டங்கள் நடந்திருக்கிறது, பல காரணங்களுக்காக நடந்திருக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்திலே, இந்த ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு போராட்டம். இது கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நம் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், கேரள மாவட்டத்தினுடைய பிரபாரி முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் கே ராஜா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக, கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள், சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள், அண்ணன் எம் என் ராஜா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கட்சியினுடைய செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே வந்திருக்கின்றீர்கள். இங்கே வரவேண்டிய கட்டாயம் என்ன? இந்த கொரோனா காலகட்டத்திலே ஓமிக்ரான் தொற்று இருப்பதற்காக மாநில அரசு பல நிபந்தனைகளை போட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் கூட எதிர்த்து இங்கே வரவேண்டிய கட்டாயம் என்ன? ஒரு மாணவி, 17 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவி, அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, 10ஆம் வகுப்பிலே நன்றாக படித்து அந்த பள்ளியிலே தனக்கென ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்று கனவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவியினுடைய இறப்பு இன்று முழு தமிழகமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த மாணவி இறந்திருக்கின்றார். இறப்புக்கு பின்னால் இன்னிருக்கிறது, இந்த மாணவிக்கு வந்து நீதி நேர்மை நியாயம் கிடைக்குமா என்று. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மாணவியினுடைய இறப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைப்பதற்காக போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி அவர்கள் இந்த மாணவி இறப்பிற்கு பின்னால் இந்த மாணவி யாருமே வந்து மதம் மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை என்று பேட்டி கொடுக்கின்றார். உடனடியாக இந்த மாநிலத்தினுடைய பள்ளிக் கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர் போட்டி போட்டுக்கொண்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்கின்றார், எதுவுமே நடக்கல விட்டுருங்க அப்படி. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக ஆளும் கட்சியை சார்ந்திருப்பவர்கள் இதை மூடி மறைப்பதற்காக ஒரு பெரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த இறந்து போன இந்த மாணவிக்கு உண்மையாலுமே நீதி கேட்டு போராடக்கூடிய நபர்கள் என்றால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் தான்.
அன்பர்களே சொல்றாங்க இதில் வந்து நிச்சயமாக அரசியல் கிடையாது இது அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது இறந்த காரணத்திற்காக ஒரு நீதி நேர்மை நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நீதித்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்க முடியும் 19ஆம் தேதி இந்த மாணவி அவர்கள் இருக்கின்றார் அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளியிலிருந்து வந்து அந்த விஷத்தை குடித்து இருக்கின்றார் அந்த நேரத்திலே ஒரு வீடியோ எவிடன்ஸ்ல மிக தெளிவாக அந்த அவல நிலையை சொல்றாங்க எதற்காக இந்த நிலைமையை நான் எடுத்தேன் ஒரு 17 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவி அவ்வளவு கனவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாணவி எதற்காக இந்த துரதிருஷ்டவசமான இந்த நிலைமை எடுத்து அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்ன இந்த பள்ளியில் என்னவெல்லாம் பண்ணாங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க என்னவெல்லாம் செய்ய சொன்னாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அதற்காக ஒன்றும் முடியாது இந்த உலகத்துல எனக்கான வழியை நான் தேடிக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அதை பார்த்து விட்டு தமிழ் சமுதாயம் எப்படி சும்மா இருக்க முடியும் எப்படி நம்முடைய தலையை கீழே போட்டு விட்டு தலை குனிந்து விட்டு இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கவில்லை என்று எப்படி பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க வேண்டும் இது தமிழ் சமுதாயத்தினுடைய கோபம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோபம் என்பதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய கோபம் அது ஒரு நீதி இல்லை நியாயம் இல்லை ஒரு நேர்மை இல்லை என்கின்ற பொழுது எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால்தான் அரசினுடைய வழிகாட்டுதல் எல்லாம் மீறி இவ்வளவு நண்பர்கள் வள்ளுவர் கூட்டத்திலே வந்து இந்த அற ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கான காரணம் மாநில அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் மாநில அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் மாநில அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தன்னந்தனியாக முத நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் பாருங்க ஒரு இன்டர்கேஷன் மாதிரி இது நடந்ததா நடக்கலையா ப்ரூஃப் கொடுங்க அங்கங்கே எல்லா பிரஸ் மீட்டுமே நடமாடுகின்ற ஒரு கோர்ட் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு தந்தை தாய் அவங்க கிட்ட நம்முடைய பிரஸ் நண்பர்கள்ட்ட பேசின விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க அதன் பின்பு அவர்கள் மேல் நடக்கின்ற தாக்குதல் வேற வேற முனையிலிருந்து பல முனையிலிருந்து அந்த பெற்றோர்கள் மீது நடக்கப்படுகின்ற தாக்குதல பார்க்கும் பொழுது அந்த தந்தை தாயே நொந்து போய் கிடக்கிறாங்க உண்மையாலுமே அவர்களுடைய குழந்தைக்கு நியாயம் கிடைக்குமா என்று நம்முடைய போராட்டம் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது எந்த பள்ளிக்கும் எதிரானது கிடையாது தமிழ்நாட்டில் அரியலூர்ல பிறந்த அந்த குழந்தை தஞ்சாவூர்ல படிக்கிறாங்க ஒரு பள்ளியில் அது நடந்திருக்கு அதற்கு நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு யாரும் கூட மதசாயம் பூசவில்லை மகாத்மா காந்தி அவர்கள் 1935 சொல்றாரு எனக்கு ஒருவேளை அரசு உட்காரும் பொழுது எனக்கு அந்த பவர் வரும் பொழுது நான் செய்கின்ற முதல் வேலை கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று மகாத்மா காந்தி அவர்கள் 1935 சொன்னார் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் நாட்டினுடைய தந்தை என்று சொல்லக்கூடியவர் அதன் பின்பு இந்த நாடு வந்து பலகாலமா பார்த்து தமிழகத்துல குறிப்பாக இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பின்பு இந்த 8 மாசத்துல ஒருவரு தமிழனும் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டான் இந்த அரசு மதசார்பற்ற அரசு கிடையாது ஒரு மதத்தை மட்டும் ஊக்குவித்து அதன் மூலமாக குளிர்காய்ந்து அதன் மூலமாக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த 8 மாசத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 160க்கு மேல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில இதே மேடையில இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க நின்று இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க இதே மேடையில கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கின்றார்கள் இதே மேடையில நிறைய இந்துக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு அரசு தொடர்ச்சியாக 8 மாதமாக ஒரு மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலத்தை மட்டும் குறிவைத்து நைட் 2 மணிக்கு போய் நோட்டீஸ் கொடுத்து காலையில 4 மணி 4:30 மணிக்கு இடிக்கிறாங்கன்னா எப்படி இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று முதலமைச்சர் சொல்ல முடியும் சொல்லுவதற்கு என்ன ஒரு ரைட் இருக்கு நாம் எங்கேயும் கூட கிறிஸ்துவ சர்ச்சை இடிங்க இஸ்லாமிய மாஸ்க் இடிங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது எந்த ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாட்டு தலத்தையும் அரசு இடிக்க கூடாது ஆனால் ஓட்டுக்காக மதசார்பற்ற அரசு என்கின்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு தொடர்ச்சியாக 160க்கு மேல இந்து கோவிலை இடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை வரும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்துல எங்கே எல்லாம் கல்லூரி மாணவிகள் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ வேறு வேறு காரணத்திற்கு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்று முழு தமிழகம் பார்த்தது வட்டமடித்துக் கொண்டிருக்கின்ற கழுகு போல
ஒரு ஒரு வீடாக சென்று பொய் செய்திகளை பரப்பி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை பெற்று அதன் மூலமாக அரசியல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது நீட்டு விஷயமாக இருக்கலாம், நீ எந்த விஷயமாக இருந்தாலும் கூட அதிலே குளிர் காய்வதற்காக பள்ளிகளாக ஒரு ஒரு இடமாக பறந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த சிறுமி 17 வயது இருக்கக்கூடிய இந்த சிறுமி லாவண்ணி அவர்கள் இறந்த பொழுது நீங்கெல்லாம் எங்க போனீங்க? உங்களுக்கும் குழந்தை இருக்கின்றார்கள், உங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு உண்மையாலுமே ஒரு வீடியோகிராஃப் எவிடன்ஸ், ஒரு கன்ஃபஷன் டேப் முழு தமிழ்நாடு பார்க்குது. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது, இந்த குழந்தைக்கு நியாயம் மறுக்கப்பட்டிருக்கிறது, இந்த குழந்தையை சித்திரவதை பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இந்த குழந்தை இறந்திருக்காங்க, இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று தெரிந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் எங்கே சென்றீர்கள், அமைச்சர்கள் எங்கே சென்றீர்கள், மற்ற கட்சியினுடைய நண்பர்கள் எங்கே சென்றீர்கள்? உங்களை பொறுத்தவரை சாவு என்பது அரசியல் செய்வதற்காக மட்டும்தான். அதுவும் குறிப்பாக ஒரு மாணவ மாணவியினுடைய சாவு என்றால் உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு அதிகமாக ஒரு வாய்ப்பாக பார்க்கக்கூடிய தமிழகத்தில் நம்முடைய சகோதரி லாவண்ணி அவர்களுடைய சாவு நம் அனைவரும் கூட தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்குமா? ஒரு குழந்தையை 2 வருஷம் இப்படியெல்லாம் சித்திரவதை செய்திருக்க முடியுமா? ஒரு குழந்தைக்கு இப்படியெல்லாம் நியாயம் மறுக்கப்பட்டிருக்க முடியுமா? ஒரு குழந்தை இதற்காக இருந்திருக்க முடியுமா? ஒரு குழந்தை உண்மையாலுமே தன்னுடைய பூமியிலிருந்து உயிரை விடும் பொழுது தனக்கு நியாயம் கிடைக்கும் என்றுதான் லாவண்ணி அவர்கள் உயிரை விட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க கூட நாம நிக்கலினா நாம் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் இதுவாகத்தான் இருக்கும். அதனால் சகோதரர்களே, இதை பாரதிய ஜனதா கட்சி நாம் விடப்போவது கிடையாது. நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள். முதல் கோரிக்கை நம்முடைய லாவண்ணி அவர்களுடைய இறப்புக்கு இழப்பீடாக மாநில அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இந்த முழு விஷயம் 2 வருட காலமாக நடந்த இந்த விஷயம் நமக்கு ஒரு வீடியோ மூலமாக தெரிகிறது. அந்த வீடியோக்குள் இன்னைக்கு காலையில போலீஸ் போய் ஒப்படைச்சிருக்காங்க, வீடியோ எடுத்தவங்க. அந்த 2 வருட காலமாக என்ன நடந்தது, எதற்காக இந்த அலட்சியம், எதற்காக அரசு உதவி பெறுகின்ற அந்த பள்ளியில இது நடந்தது, முழுமையாக அதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு சிபிஐ என்கொயரி மூலமாக, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ என்கொயரி மூலமாக அனைவரையும் கூட கண்டுபிடித்து அதற்கான தண்டனையை வாங்கி கொடுப்பது மாநில அரசினுடைய முழு பொறுப்பு. அதே போல 3வது, உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே நாம் கேட்பது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று கேட்கின்றோம். அதற்கான நேரம் வந்துவிட்டது. மகாத்மா காந்தி அடிகள் 1935 வேணும்னு கேட்டார். ஆனால் எங்களுக்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு அரசு நேர்மையாக நியாயமாக அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து அந்த அரசு செயல்படும் பொழுது மக்களுக்கு இந்த கூக்குரல் தேவைப்படாது, இதை போன்ற விஷயங்கள் நாம் பேசுவதற்கு நேரமும் இருக்காது. ஆனால் இந்த அரசினுடைய வேலையை 8 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு ஒருதலை பட்சமாக அரசாக மாறி இருக்கிறது, ஒரு சமுதாயத்தை சார்ந்திருக்கிறது. மத சார்பின்மை என்கின்ற கொள்கையை விட்டுவிட்டு ஒரு மதத்தை நம்பி ஓட்டுகளை நம்பி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த கூக்குரலை இந்த சபையிலே வள்ளுவர் கோட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டிலே கட்டாய மதமாற்று தடை சட்டம் வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது. அது நம்ம லாவண்ணி அவர்களுடைய மரணத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அது கிடைக்கட்டும். அதே போல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், தொடர்ச்சியாக லாவண்ணி அவர்கள் குடும்பத்தை வைத்து அப்பா அம்மாவை வச்சு சுத்தி சுத்தி வந்து திரும்ப திரும்ப இன்டர்வியூ எடுத்து அதில் ஏதாச்சும் வருமா அப்படின்னு, அவருடைய குடும்பத்திற்கு முழு புரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு, தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொறுப்பு. இந்த 4 கோரிக்கைகள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நம்மளுடைய உண்ணாவிரதம் என்பது முடியவில்லை, இங்கே தொடங்குகிறது. வள்ளுவர் கோட்டத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் நாம் செல்ல போகின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நாம் செல்வோம், அனைத்து ஒன்றியங்களுக்கும் செல்வோம். லாவண்ணி அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய யாருமே வந்து நம்ம சும்மா இருக்க போறதில்லை. அதே போல தஞ்சாவூரில் நடந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய தலைவர்கள் பங்கு பெறும் பொழுது மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், லாவண்ணி அவர்களுடைய இழப்புக்கு
ஒரு கோடி ரூபாய் அரசு கொடுக்க வேண்டும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று அதையும் கூட இந்த மேடையிலே மறுபடியும் வலியுறுத்தி இந்த அரசு நிச்சயமாக எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் பல காலத்துக்கு முன்னாடி சொன்னாரு பொய்யே வந்து கேட்காத பொய்யே பேசாத பொய்யே பார்க்காதே ஆனால் இங்க திமுகவை பொறுத்தவரை அதை தவறாக புரிந்து கொண்டு உண்மையை கேட்காதே உண்மையை பேசாதே உண்மையை பார்க்காதே என்று அந்த குரங்கு அந்த கண்ணுக்காக மூக்கு மூன்றையும் மூடி இருப்பது போல மூடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே இருந்து எங்களுடைய வேண்டுகோளை வைக்கின்றோம் தயவு செய்து நீங்கள் மத அரசியல் செய்யாதீர்கள் தயவு செய்து நீங்கள் பின அரசியல் செய்யாதீர்கள் தயவு செய்து நீங்கள் இதை போன்ற அரசியல் இருந்து வெளியே வந்து எட்டு மாத காலமாக தமிழகம் உங்களுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது லாவண்யா அவர்களுக்கு நீதி கொடுத்து நீங்கள் மத சார்பற்ற அரசை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற உண்மையை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் லாவண்யா அவர்களுக்கு நீங்கள் நீதி கொடுக்க வேண்டும் நேரடியாக நீங்களே கோர்ட்டோட டைரக்ஷனுக்கு வெயிட் பண்ணாம சிபிஐ என்கொயரி கேளுங்க இதற்கு பின்னாடி யாரார் இருக்காங்களோ முழுமையாக கண்டுபிடிங்க முழுமையா தண்டனை கொடுங்க எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்குங்க தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சென்று இதை போன்ற அறப்போராட்டம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க